அனைவருக்கும் வணக்கம். இது கேலக்ஸி அகாடமி சேலம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் எக்கானமி யூனிட் சிக்ஸில் ஜென்ரல் பேப்பரில் ஒரு முக்கியமான டாபிக். அதிகமான கேள்விகள் வந்து இதிலிருந்து வந்து கேட்குறாங்க. லேண்ட் டெனியூர் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ அதாவது இந்தியாவில் நில உடைமை முறைகள் என்னென்ன இருந்தது, அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி என்னென்ன இருந்தது, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மூன்று விதமான லேண்ட் டெனியூர் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இருந்திருக்கும், அதாவது பிஃபோர் தி இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் அல்லது ஜமீன்தாரி முறைன்னு சொல்லக்கூடியது. இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயத்வாரி முறை அல்லது ரயத்வாரிய சிஸ்டம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு மூன்று வகையான நில உடைமை முறைகள் வந்து இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன்னாடி வந்து இருந்தது. ஸோ அப்படின்னா என்ன, யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணது, எந்த வருடம் வந்து பண்ணாங்க, எங்கெங்கே வந்து அந்த லேண்ட் டெனியூர் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க, அதனுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்காக வந்து கொண்டு வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு வருமானம், ஒரு நிலையான வருமானம் வந்து வருவதற்காக, வருமானம் பெறுவதற்காக. ஸோ ரெவன்யூ காக தான் வந்து இந்த ஒவ்வொரு டெனியூஸ் ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ ஒவ்வொன்றை பற்றியும் வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் குரூப் ஒன், குரூப் ஃபோர், குரூப் டூ எக்ஸாம்ஸில் வந்து இந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ லேண்ட் டெனியூர் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் த்ரீ மேஜர் லேண்ட் ரெவன்யூ அண்ட் டெனியூரியல் சிஸ்டம், அதாவது நிலம் வருமான தொடர்பாக, அதாவது நில வரி தொடர்பாக, நிலம் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்காக மூன்று வகையான சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க நில உடைமை முறைகள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அல்லது ஜமீன்தாரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி. இரண்டாவது மகள்வாரி சிஸ்டம், அதாவது ரையத்வாரி சிஸ்டம். அடுத்து மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகள்வாரி சிஸ்டம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஆர்டர்படி வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ஜமீன்தாரி, அடுத்து ரயத்வாரி, அதுக்கு அடுத்தது வந்து மகள்வாரி முறை, ரைட். ஸோ இதில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு அனலைசிஸ்க்காக ஒரு டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்கேன் நெட்ஸில், இதிலருந்தே நிறைய கேள்விகள் வந்து வரும். ஸோ ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் தான் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ இதை வந்து லார்ட் காரன்வாலிஸ், அதாவது காரன்வாலிஸ் பிரபு 1793 வருடம் வந்து இவர் தான் வந்து இந்த இதை வந்து கொண்டு வர்றாரு. ஸோ இதுனா என்னென்னு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் இது வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பெங்கால், பீகார், ஒரிஷா, அப்புறம் வாரணாசி, இந்த நான்கு இடங்களில் வந்து இந்த நிலவுடைமை முறை வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் முறை வந்து ஏற்படுத்துகிறாங்க, ஜமீன்தாரி முறை. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரயத்வாரி சிஸ்டம் சவுத் இந்தியாவில் வந்து கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் மன்றோங்கிறவர் 1820. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் தான் கொண்டு வராங்க. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணத்தில் தான் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாம்பே, அஸ்ஸாம். ஸோ அப்போ முதன் முதலாக சவுத் இந்தியாவில் தான் இதை வந்து ரயத்வாரி முறை கொண்டு வராங்க. ரயோட் அப்படின்னா என்ன அப்படின்னா விவசாயிகள், பீசன்ஸ் அப்படின்னு அர்த்தம், விவசாயிகள்னு அர்த்தம். ஸோ இது ஒவ்வொன்றும் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் மூணாக பிரிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க, ஸோ ரயோட் அல்லது டெனன்ஸ் அப்படின்னா குத்தகைக்கு நிலம் ஓட்டுறவங்க. லேண்ட்லெஸ் லேபர்னா நிலம் இருக்காது, பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலக்கூலிகளாக வந்து இருப்பாங்க, விவசாய கூலிகளாக இருப்பாங்க, ரைட். ஸோ ரயத்வாரி சிஸ்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டி காலகட்டத்தில் வந்து 1833 கொண்டு வந்தது தான் மகள்வாரி சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், மத்திய மாகாணம். அது மட்டும் இல்லாமல் நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஸ், இதான் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர். ஸோ நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர்னா பஞ்சாப், ஸோ ஈவன் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்னா யூபி, ஆக்ரா, ஸோ அயோத்தி, எந்த மாதிரி இடங்களில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கீப் பாயிண்ட் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுவே வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பெங்கால், பீகார், ஒரிசா, வாரணாசி, அந்த மாதிரி இடங்கள். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகள்வாரி சிஸ்டம் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர், ஆக்ரா, பஞ்சாப், இந்தமாரி இடத்துலாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ரைட். ஸோ இது மூணுக்கும் சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லணும்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னா அந்த லேண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜமீன்தார் கண்ட்ரோலில் இருக்கும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெனன்ஸ்கிட்ட விட்டுருவார். ஸோ அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும்னா அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வருஷம் வருஷம் வந்து அந்த ஜமீன்தார் குடிக்கணும். ஜமீன்தார் இன்டர்ன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கொடுப்பார். அதாவது 10/11, 11/10 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும், 11/11 ஒரு பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜமீன்தாருக்கும் போய் சேரும்.
ஓகேங்களா? இது வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ஜமீன்தார் முறையில், ரையத்வாரி முறையில் டைரெக்டாக விவசாயிகளே வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட்டரே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பேஸ்ட் ஆன் தி அந்த வருமானத்தை பொறுத்து, சாயில் அளவீடுகள் இதெல்லாம் பொறுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க. மகள்வாரி சிஸ்டத்தில் இந்த மாதிரி மகள் அப்படின்னா ஒரு நிறைய ஒரு வில்லேஜில் அல்லது ரெண்டு மூணு வில்லேஜில் கூடிய நிலங்கள்லாம் ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகள் அந்த வில்லேஜோட ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி எல்லாத்திட்டருந்து கலெக்ட் பண்ணி அந்த குரூப் ஆஃப் வில்லேஜ்னு கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மூணுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஜமீன்தாரி சிஸ்டம் யார் கொண்டு வந்தா, யாருடைய பேரில், எந்த வருடம், எங்கெங்கே கொண்டு வந்தாங்க, அதேமாரி ரையத்வாரி முறை யாருடைய பேரில் கொண்டு வந்தாங்க, எங்கே முதல்ல வந்து ரையத்வாரி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஸோ ரையத்வாரி முறையில் எப்படி டைரெக்டாக பேமெண்ட் பண்ணுவாங்களா, இன்டைரெக்டாக பண்ணுவாங்களா. இப்போ ஜமீன்தார் முறையில் இன்டைரெக்டாக வந்து பண்ணுவாங்க. ஸோ ஜமீன்தார்கிட்ட கொடுப்பாங்க அந்த டெனன்ஸ் எல்லாம், ஜமீன்தார் வந்து இன்டர்ன் வந்து கவர்மெண்ட்டை கொடுத்து கொடுப்பாரு. ஸோ அதுமாரி மகள்வாரி முறை எங்கே கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தா, இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மகள்வாரி சிஸ்டம் வந்து 1822 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இனிஷியலாக ஒருத்தர் கொண்டு வந்திருப்பார், லேட்டரான அதை சீரமைச்சு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ரீஃபார்மேஷன் பண்ணி வந்து கொடுத்தவர் தான் வந்து வில்லியம் பென்டிக்ஸ். ஸோ அதை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அல்லது ஜமீன்தாரி சிஸ்டம், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அல்லது ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு முக்கியமான இது. ஸோ பக்சர் போர்னு நடக்கும், பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அந்த பக்சர் பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் 1864 நடக்கும். அதுக்கப்புறமேலு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ் வந்து வாங்குவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து கம்பெனி சும்மா அந்த வியாபாரம் மட்டும் பார்த்துருந்தவங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியாவை இந்திய பகுதிகளை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பக்சர் போருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ், அதுக்கு ஒரு உடன்படிக்கை நடக்கும். அந்த உடன்படிக்கையின்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா திவானி ரைட்ஸ், அதாவது பெங்கால், பீகார், ஒரிசாவில் எல்லாமே அந்த லேண்ட்லேருந்து வருவாயை வந்து வசூல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து அவங்களுக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது ஒன்று நடக்கும். ஸோ அது வந்து அதுக்கடுத்தது வேர்ன் ஹேஸ்டிங் வருவார். ஸோ அவர் வந்து அந்த வருஷம் வருஷம் வாங்கக்கூடியது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்குற மாதிரி மாற்றிட்டு எகெயின் வந்து வருஷம் வருஷம் ஒரு லேண்ட்லேருந்து ஒரு வருமானத்தை வாங்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து பெற்றிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ கார்ன்வாலிஸ் பிரபு பிரிவில் தான் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், அதாவது 10 வருஷத்துக்கு இந்த லேண்டில் இதுதான் ரெண்ட், இவ்வளோ தான் வந்து அவங்க கொடுக்கணும் அந்த விவசாயிகள் அல்லது டெனன்ட் வந்து கொடுக்கணும் குத்தகை கொட்டக்கூடியவங்க. அந்த லேண்டோட ஓனர் ஜமீன்தார் அந்த குத்தகை கோட்டுறவங்கிட்டருந்து அந்த டெனன்ட் வந்து அவர் அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வரியை வந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ ஜமீன்தாரோட வேலை வந்து இந்த மிடில் மேன் ஒர்க்கு தான். ஸோ இந்த கார்ன்வாலிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கூடியதை 1793 தான் வந்து கொண்டு வராரு. ஒரு ஆக்ட் மூலம் அந்த ஆக்டுக்கு பேர் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இது கொண்டு வந்தது எங்கெங்கன்னா பெங்கால், பீகார், ஒரிசா, வாரணாசி, அதாவது யூபியில் வர சில பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில், நார்தர்ன் கர்நாடகா, ஸோ இந்த ஏரியாவெலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியாவில் ஒரு 19% வந்து இவங்க கவர் பண்ணிடுறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்தமாரி நிலத்தில் இருந்துக்கூடிய அந்த வருமானத்தை வந்து வாங்குறதுக்கு வரி வாங்குறதுக்கு இதுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. ஜமீன்தாரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க, ஜாகிர்தாரி சிஸ்டம் அல்லது மால்குசரி சிஸ்டம் அல்லது பிஸ்வேஸ்தாரி சிஸ்டம்னு வெவ்வேறு இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜமீன்தார் தான் இங்கே வந்து ஓனர் ஆஃப் தி லேண்ட், ஜமீன்தார் தான் வார் இங்கே ஓனர். ஸோ அவர் நிலத்தோட முதலாளி அப்படின்னா ஜமீன்தார் தான். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிலமும் வந்து ஜமீன்தார் கீழே இருக்கும். ஜமீன்தார் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பார். ஸோ அவர் வந்து கல்டிவேட்டர்லேருந்து ரெவன்யூ, லேண்ட் ரெவன்யூவை வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது அவருடைய வேலை. இங்கே இது என்ன பண்ணணும்னா ஜமீன்தார் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து வருஷம் வருஷம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டணும். ஓகேங்களா? ஸோ அது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து அந்த 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 ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க. இதில் 11/10 வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ கல்டிவேட்டர்லேருந்து கலெக்ட் பண்ணுறத கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு மீதி 11/1 மட்டும் இவர் வச்சுக்குவார். ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே காசாக தான் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் சில டைம் பொருளாக இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் காசாக தான் கொடுக்கணும். ஸோ ஜமீன்தார்கிட்ட 3 வகையான ரைட் ஓவர் தி லேண்ட் இருந்தது. ஸோ அந்த லேண்டு வந்து அவர் கீழே, அப்புறமேலு அவர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவர் அந்த கல்டிவேட்டர்ந்து வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த டெனண்ட்டை வந்து நீக்கிட்டு வேறு யாரும் அந்த நிலத்தை பார்க்க விட்டுருவார். ஸோ ஜமீன்தாருக்கு வந்து அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்ஸ், அந்த ரைட் கல்டிவேட் பண்ணக்கூடியவங்களை ரிட்டன் அக்ரிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரமும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்க வந்து குத்தகை கோட்டக்கூடியவங்களாக தான் வந்துருந்தாங்க. சொந்த
நிலமாக வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஜமீன்தார் தான் எல்லையற்ற அதிகாரங்களை வந்து பெற்றிருந்தார். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜமீன்தாருக்கு வந்து ஜுடிஷியல் பவர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜுடிஷியல் பவர்னு நீதி, நீதி. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் வந்து ஒரு கோர்ட்டு மாதிரி செயல்படுறது. இந்த ஆக்ட் படி வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரை வந்து அந்த ஜுடிஷியல் பவரில் இருந்தெல்லாம் இவர்கிட்ட வந்து எடுத்துட்டாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சம் கீ பாயிண்ட்ஸ். இதனுடைய மெரிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த செட்டில்மெண்ட், பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் வேஸ்ட் லேண்ட், ஃபாரஸ்ட் லேண்ட் எல்லாம் கல்டிவேபிள் லேண்டாக வந்து மாறுனுச்சு. ஜமீன்தார் வந்து அந்த ஓனர் ஆஃப் லேண்டாக வந்து மாறினார். அது மட்டும் இல்லாமல் ஸோ அவருக்கு வந்து அந்த நீதி அதிகாரங்கள் இல்லாததுனால ஃப்ரீயாக வந்து அவர் மற்ற இந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது, லேண்டை கல்டிவேட் பண்ணுற அந்த ஓவர்சீஸ் பண்ணுறது அந்த ஒர்க் மட்டும் பார்த்தார். அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தார்கள் எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க, விசுவாசமாக இருந்தாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிட்டே இருந்தது, ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் வந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோ இதுவே வந்து அதனுடைய டீமெரிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து கல்டிவேட்டரோட காண்டாக்ட் இல்லை. ஸோ அவங்க ஜமீன்தார் தான் இன்டர்ன் அவங்க அவங்களுக்கு அந்த இந்த அமௌண்ட்டை கொடுக்கக்கூடிய இந்த லேண்ட் ரெவன்யூ. ஸோ அதனால் டைரக்ட் காண்டாக்ட் வந்து விவசாயிகளுக்கும் கல்டிவேட்டர்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளோட உரிமைகளை எல்லாமே மறுத்தார். விவசாயிகளோட உரிமைகள் எதுவுமே கொடுக்கல. ஒரு விவசாயிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடிமை மாரி தான் வந்து நடத்தாங்க, அவருடைய செர்வெண்ட் மாரி தான் வந்து நடத்தியிருப்பாங்க ஜமீன்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தார்கள் வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், லெத்தார்ஜிக்காக லக்ஸூரியஸ் லைஃப். ஸோ லக்ஸூரியஸ்னால் ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்க. ஸோ எதை பற்றி அவங்களுக்கு பெருசாக கவலை கிடையாது, ஏன்னா நிலத்தை கல்டிவேட் பண்ணக்கூடியது விவசாயிகளோட இது. ஸோ விவசாயிகள் வந்து கடன் அவங்க கரெக்டாக உற்பத்தி பண்ணி அந்த வரியை கொடுக்கலனா ஆட்டோமேட்டிக்காக வேறு யாருக்கொன்று அந்த லேண்டை வந்து கொடுத்துருவார் ஜமீன்தார். அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஒன்றும் பெரிய பொறுப்போ எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாருக்கும் பீசன்ஸ்க்கும் நிறைய இடத்துல ஈவன் பெங்கால்லாம் நிறைய போராட்டங்கள், சண்டைகள்லாம் வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜமீன்தார் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ 10 அதாவது இல்லை 10 வந்து 11 மடங்கு வந்து. ஸோ அந்தமாரி இருக்கிறதுனால ஜமீன்தார்ஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் சப்போஸ் ஜமீன்தார்ஸ் வந்து கரெக்டாக பே பண்ணலை அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய ஜமீன்தார்களை வந்து என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து மாற்றினாங்க. ஸோ அந்த நிலை அவர்களுக்கான அந்த அதிகாரத்தங்களை வந்து தூக்குனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீமெரிட்ஸ். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வருமானம் வந்து வர கிடையாது. ஜமீன்தார் தான் இதில் அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்சதாகவும் வந்து சொல்கிறாங்க, ரைட். ஸோ இது வந்து பெர்மனன்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட். ஸோ பெர்மனெண்ட்டாக ஒரு லேண்டை ஒரு 10 ஒரு ஜமீன்தார்கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் இன்டர்ன் வந்து இங்கே இருக்கிற டெனண்ட்டை கொடுத்து ஸோ வருவாயை வாங்கி வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பார். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது வந்து ரயத்வாரி சிஸ்டம். ஸோ அந்த பெர்மனன்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட்டில் அல்லது ஜமீன்தார் முறையில் நிறையா டிமெரிட்ஸ் இருந்ததுனால இந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. இது முதன் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில், அப்போ இருந்த மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தவர் வந்து தாமஸ் மன்றோவும் கேப்டன் ரீட் அப்படிங்கிறவரும். ஸோ தாமஸ் மன்றோ, கேப்டன் ரீட், இவங்க ரெண்டு பேரோட ஐடியாவில் வந்தது. பட் தாமஸ் மன்றோ அப்போ வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருந்திருப்பார், அவர் கொண்டு வந்திருப்பார். ஸோ 1820. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இது மெட்ராஸில் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லேட்டரான் தான் பாம்பே, அப்புறம் அஸ்ஸாமோட சில பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் கூர்க் ப்ரொவின்ஸ். ஸோ கூர்க் அப்படிங்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஒரு பகுதிகளில் வந்து இதை கொண்டு வராங்க. ஓகேங்களா. இதில் இந்த லேண்டோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா விவசாயிகளிடம், அதாவது கல்டிவேட்டர்ஸ் அல்லது பீசன் சொல்லக்கூடிய அவங்கக்கிட்ட டைரெக்டாக இருக்கும். இதுவே வந்து ஜமீன்தாரி முறையில் ரைட், அந்த ஓனர், அந்த லேண்டோட ஓனர்ஷிப் வந்து ஜமீன்தார்கிட்ட வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த இண்டிவிஜுவல் கல்டிவேட்டரை ரையோட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இண்டிவிஜுவல் விவசாயி, ஒரு தனிப்பட்ட விவசாயி ரையோத்துன்னு சொல்லுவோம். அவருக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அந்த நிலத்தை விற்கிறதா இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாலும் சரி, ஈவன் லீஸுக்கு விடுறதா இருந்தாலும் சரி, அந்த உரிமைகள் எல்லாம் விவசாயிகளிடம் வந்து இருந்தது. இங்கே விவசாயிகிட்ட இருந்து டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும், வரியை வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக வந்து 1/2, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 1/2 வந்து ரெவன்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதாவது ரெண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் லேட்டரான் வந்து பார்த்திங்கன்னா 1/3 கொடுத்தா போதும், அதாவது 1/3 வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதா வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அந்த ரெவன்யூ வந்து எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா மண்ணோட தன்மை, ஸோ சாயிலோட தன்மையை பொறுத்தும் எந்த மாதிரியான பயிர்கள் பயிரிடுறாங்க அதை பொறுத்து வந்து வரியை வந்து மாற்றிக்கிட்டாங்க.
ஸோ இந்த என்டையர்லி இந்த வரி எதை பேஸ் பண்ணா சயின்டிஃபிக் ரெண்ட் தியரி ஆஃப் ரிக்கார்டோ. ஸோ ரிக்கார்டோங்கிறவரும் ஒரு ரெண்ட் தியரி சொல்லியிருப்பார், அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்ட்டு வந்து பீரியடிக்கில் ரிவைஸ் பண்ணவும் செஞ்சாங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம், அடிக்கடி வந்து எந்த மாதிரியான டேக்ஸ் வந்து விவசாயிகள் கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி மாற்றினாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டின்னு ஒன்று கிடச்சிது. ஸோ செக்யூரிட்டின்னு ஒன்று இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரயோட் கிட்டையில் தான் அந்த செட்டில்மெண்ட் வந்து இருந்தது. ஸோ அந்த வரி வசூல் பண்ணுறது கட்டுறது எல்லாமே. ஸோ இந்த லேண்ட் இங்கே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லேண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த வருமானமாக நீங்கள் சொல்லக்கூடியது அது வந்து ரெண்ட்டு தான், டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இதில் குக்கருடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே மிடில் மேன் ஜமீன்தார்ஸ் அப்படிங்கிறவங்க கிடையாது, டேரெக்டாக கவர்மெண்ட்டுக்கும் விவசாயிகளுக்குமான தொடர்பு தான் வந்து இருக்குது. ஸோ ரைட், ஸோ இதில் தான் முன்னாடி நம்ம பார்த்தம்போது, ஸோ டேரெக்டாக ரயோட்ஸ் விவசாயிகளோட வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஈல்டு வருமானம், அந்த சாயில் தன்மையை பொறுத்து எந்த மாதிரி பயிர்கள் பயிரிடுறாங்க பொறுத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வந்து அந்த நம்மளுக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமானத்தை வந்து அந்த வரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ரைட். ஸோ பார்த்திங்கன்னா ஈவன் அப் டு 50%, 45-55%, அதாவது 1/3 வந்து லேட்டரான வந்து பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதனுடைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எக்ஸசிவாக இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப சில டைம் 1/3, சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் 50%லாம் கொண்டு வந்தது கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஈவன் ஜமீன்தார்ஸ்லாம் அவங்க பெருசாக கண்டுக்கல, பெரிய பெரிய ஜமீன்தார்ஸ்லாம் கண்டுக்காமல் ஃபார்மர்ஸை தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார்மர்ஸ் வந்து சில டைம் வந்து அதிக ஈல்டு வல்ல மகசூல் வரங்கிற சமயத்தில் வருமானம் இல்லைங்கிறப்ப மணி லெண்டர்ஸ், அதாவது கடன் கொடுக்குறவங்ககிட்ட கந்து வட்டி வட்டிக்கு வாங்கி, ஸோ லோன் நிறைய கட்ட முடியாத போகக்கூடிய சூழ்நிலை, அந்த லேண்டை ஃபுல்லாகவே மணி லெண்டர்ஸ்கிட்ட விற்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெவன்யூ அஃபீஷியல்ஸ், அந்த ரெவன்யூ அந்த லேண்ட் ரெவன்யூவை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த சப்ஆர்டினேட் ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் அதிக பவர் வந்து அவருக்கு அவங்களுக்கெல்லாம் போச்சு, அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு. அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஸோ இப்போ டேரெக்டாக கவர்மெண்ட் ரெவன்யூ அஃபீஷியல் மூலமாக அதை கலெக்ட் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்டேருந்து. அப்படி கலெக்ட் பண்ணுறப்போ அவங்க எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஃபார்மர்கிட்ட. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க ஃபார்மர்ஸை. இது வந்து ரயத்வாரி சிஸ்டத்தோட ஃபீச்சர்ஸ். ஸோ அடுத்தது மகள்வாரி சிஸ்டம். ஸோ இனிஷியலாக இதை வந்து சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் மேக்னஸி அப்படிங்கிறவ தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1822 கங்கா வேலி, ஸோ கங்கை அந்த சமவெளி பகுதிகள், நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஸ், பார்ட் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா, அப்புறம் பஞ்சாப், இந்த ஏரியாவில் எல்லாமே கொண்டு வராங்க. இதை நல்லாவே படிச்சுக்கணும், இது கேட்பாங்க. அதுக்கடுத்தது லேட்டரானு வந்து பார்த்தீங்கன்னா வில்லின் பெண்டிக் தான் அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒரு ரீஃபார்மேஷன் கொண்டு வந்து மகள்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் ராபர்ட் மார்ட்டின்ஸ் பேர்ட் அவருடைய உதவியோடு 1833 இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் வந்து தொடங்கினாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, அப்போ இனிஷியலாக மகள்வாரி சிஸ்டத்தை கொண்டு வந்தது 1822 ஹோல்ட் மேக்னசி அப்படிங்கக்கூடியவங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து அதில் நிறைய சீரமைப்புகள் கொண்டு வந்தவர் தான் வில்லியம் பெண்டிக். ஸோ மகள்வாரி சிஸ்டத்தை படி என்ன பார்த்திங்கன்னா லேண்ட் ரெவன்யூ, அதாவது நில வருமானங்களில் எதை பேஸ் யார்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் தான். பட் ஃபார்மர்ஸ்ட்டேருந்து டேரெக்டாக இல்லை, ஃபார்மர்ஸ் எல்லாம் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த மொத்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வில்லேஜ் கிட்ட கொடுப்பாங்க. அவர் இன்டர்ன் வந்து என்ன பண்ணுவார், கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பார். ஸோ இதுபடி என்ன பண்ணுவாங்கன்னா லேண்ட் எல்லாமே மகள்ஸாக பிரிச்சுருவாங்க. மகள்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மகளுங்கிறதும் 1 அல்லது 2 கிராமங்களை வந்து உள்ளடக்கியது, ஒரு கிராமமாக இருக்கும் அல்லது 2 கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி மகள்னு வந்து சொல்லுவாங்க. அந்த என்டையர் வில்லேஜ் அந்த மாரி வந்து ஒவ்வொரு யூனிட்டாக பிரித்ததை தான் மகள்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு மகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெவன்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு வில்லேஜோ 2 வில்லேஜோ சேர்ந்து ஒரு மகள்னு சொல்லுவோம், அந்த ஒவ்வொரு யூனிட் அந்த இதை தான் மகள், அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் பேமெண்ட் ரெவன்யூ வந்து அந்த வில்லேஜ் ஹெட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லேஜில் எத்தனை விவசாயிகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொடுக்கும். ஸோ இங்கே வந்து லேண்டோட ரைட் எல்லாமே விவசாயிகிட்ட தான் இருக்கும், பட் அந்த மொத்த லேண்டுக்கும் சேர்த்து ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ரெண்ட்டு வந்து ஒரு வருமானத்தை வந்து கொடுக்கணும் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்லேஜ் ஹெட்மென்ட் வில்லேஜ் தலைவர்கிட்ட வந்து கொடுக்கணும், கிராம தலைவர், அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பார். ஸோ இங்கே ரெவன்யூ அசஸ்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அவங்க என்ன பொருள் அந்த வில்லேஜில் எந்த மாதிரியான பயிர்கள் பயிர்றாங்களோ அதை பொறுத்து வந்து ரெவன்யூ வந்து மாறும். எவ்வளோ வருமானம் கொடுக்கணும்னு
ஓகேங்களா ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா என்ன இது கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்லி ரெஸ்பான்சிபிள் பைதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விவசாயிகளோட இதுவுமே இருக்கும். ஸோ பேமெண்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து ஜாயின்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஆல் மொத்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஊர் தலைவருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 2/3 வந்து நீங்கள் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டரான வந்து 50% கொடுத்தா போதும், 50% கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முதன் முதலாக எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. முதன் முதலாக ஆக்ரா அண்ட் அவாத், அப்படி அயோத்தி, இப்போ இருக்கக்கூடிய அயோத்தின்னு சொல்லக்கூடிய ஆக்ரா அண்ட் அவாத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், பஞ்சாப், அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்லலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஆல்ரெடி வந்து கேட்கப்பட்ட கேள்வி, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேங்களா ரைட். ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா அதிக வரி வந்து விதித்தாங்க. ஸோ கல்டிவேட்டர்ட்டருந்து இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இதில் முன்னாடி நான் பார்த்த மாரி என்ன பண்ணுன்னா, ஸோ லம்பார்டர் அல்லது வில்லேஜ் ஹெட்மனுங்கிறவர் வில்லேஜஸ்ட்டருந்து அமௌண்ட்டை இன்டர்மீடியேட்டராக இருப்பாங்க அந்த விவசாயிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ அவர் இன்டர்ன் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பார். ஸோ ஓகேங்களா. ஸோ வில்லேஜ் வைஸ் அசஸ்மெண்ட் பண்ணி அதற்கான ரெவன்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸோ ஒரு பர்சன், அதாவது ஒரு ஊர் தலைவர் 2-3 வில்லேஜுக்கு சேர்த்து கூட ஒரு தலைவர் வந்துருக்கலாம், 2-3 வில்லேஜ் சேர்ந்தது கூட ஒரு மகளாக கூட இருக்கலாம். ஸோ வில்லேஜ் கம்யூனிட்டி தான் அந்த ஓனர் ஆஃப் தி லேண்ட் வந்து இருக்கும், காமன் லேண்ட். ஸோ அதங்க கூட விவசாயிகள் எல்லாமே தான் அந்த லேண்டோட ரைட்ஸ் இருக்கும். பட் ஒன்றா சேர்ந்து நம்ம இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங், ஸோ கலெக்டிவ் ஃபார்மிங்னு நம்ம வந்து சொல்கிறோம், கூட்டு பண்ணை மாதிரின்னு வச்சுக்காங்களேன். ஸோ கூட்டு பண்ணை மாதிரி அவங்க ஒன்றா விவசாயம் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொருத்தரும் அவங்க லேண்ட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தில் வந்து அந்த வில்லேஜ் ஹெட்டுக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ வில்லேஜ் லேண்ட் பிளாங்க் டு தி வில்லேஜ் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஃபார்மர் ரெஸ்பான்சிபிள், ஸோ அவர் எவ்வளோ ஷேர் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த டேக்ஸ் வந்து அப்பப்போ வந்து பீரியடிக்கலாக வந்து ரிவைஸ் பண்ணவும் செஞ்சாங்க. ஸோ எவ்வளோ எவ்வளோ மாறும், அதேமாரி தான் ரயத்துவாரி சிஸ்டம்ல அப்பப்போ பீரியடிக்கலி வந்து சேஞ்ச் பண்ணாங்க எவ்வளோ வரி கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் தலைவர் அவருடைய பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து விவசாயிகளுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறையோட ஒரு மாடிஃபைட் சிஸ்டம், அங்கே ஜமீன்தாரிக்கு பதிலாக இங்கே வந்து என்ன இருக்கிறாங்க, வில்லேஜ் தலைவர்கிட்ட வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், இது ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மூணு சிஸ்டத்தோட டீட்டெயில்டு ஸ்டடி. ஸோ இந்த சிஸ்டத்தினால் எந்த மாதிரியான இம்பாக்ட் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே இங்கே சொன்ன அத்தனை செட்டில்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம், லேண்ட்லேருந்து வரக்கூடிய இன்கம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. நிறைய லேண்டை வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துச்சு. நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில்மேன்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க ஜமீன்தார்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் தலைவர்கள்லாம் வந்து இதனால் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கடன் வாங்கி பார்த்திங்க அப்படின்னா கடன் வட்டிக்கு வாங்கி நிலத்தை எல்லாமே வந்து அவங்க விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் பேர்டன் அதிகமானுச்சு, நிறைய பஞ்சம், பசி, பட்டினி இது எல்லாமே வந்து உருவானுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக இந்த நில உடைமைகள்னால் வந்து அதிகம் வந்து விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரியிலும் டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா இங்கே ப்ரொடக்ஷனே எதுவும் நடக்கலை, விவசாயிகளாலுமே விவசாயம் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து இருந்தது அதிகமாக. ஸோ இம்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் தான் வந்து வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் முன்காலத்தில் இருந்த சில நீதி வழங்கக்கூடிய அந்த இதெல்லாம் மாறி இப்போ புது விதமான லா, கோர்ட் ஃபீஸ், லாயர்ஸ் அந்த மாதிரியான ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தான் இது வந்து நல்லா ஒரு அட்வான்டேஜஸாக வந்து இருந்தது. இதில் வந்து விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் வில்லேஜஸோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப மாறுனுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக அந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டத்தை பற்றியான இது. ஸோ மூணே மூணு இது சிம்பிளான மூணு சிஸ்டம். ஸோ அதை பற்றியான இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஸோ ஹவு மெனி லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன் எத்தனை விதமான நில உடைமை முறைகள் வந்து இருந்தது? மூன்று. ஸோ இதுதான் ஆன்சர், மூணு நம்மளுடைய பார்த்தோம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஸோ நிலச்சுவான்தார் முறை, அதாவது லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம். லேண்ட்லார்டுங்கிறவங்க இங்கே ஜமீன்தார், டெனன்ட்டுங்க கூடியவங்க, ஸோ அந்த குத்தகை கோட்டக்கூடியவங்க. ஸோ இப்போ லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம் அல்லது நிலச்சுவான்தார முறை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பர்மனன்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க ரைட். அடுத்து இதில் கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னா இந்த மகள்வாரி சிஸ்டத்தை வந்து கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ சொந்த சாகுபடி முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரயட்வாரி முறை அப்படிங்கிற மாரி கூட இருக்கலாம்.
அடுத்தது ஜமீன்தாரி சிஸ்டம் எந்த வருடம் தொடங்கப்பட்டது, எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1793 காரன்வாலிஸ் பிரபு அவர்களால் வந்து ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் இது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்த கேள்வி, ஜமீன்தாரி சிஸ்டம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்? ஸோ இது வந்து கேள்வி, லார்ட் காரன்வாலிஸ் அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. இது தாமஸ் மன்ரோங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ரையத்துவாரி முறையை வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி, ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கு யார் வந்து லேண்ட் ரெவன்யூவை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது? ஸோ ஜமீன்தாரி முறையின்படி அரசுக்கு யார் நில வருவாய் செலுத்த வேண்டும்? நில வருவாய் செலுத்த வேண்டிய ஜமீன்தார் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா விவசாயிகள் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, விவசாயிகள் ஜமீன்தார்கிட்ட கொடுப்பாங்க. ஜமீன்தார் தான் கவர்மெண்ட்டுக்கு 11 to 10 times வந்து கொடுப்பார். 11 to 10. அடுத்தது, மகளவாரி சிஸ்டத்தில் நிலத்தின் உரிமையாளர் யார்? ஸோ மகளவாரி சிஸ்டத்தில் பொறுத்தவரை மகள், மகள் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜஸ் அல்லது 1 or 2 villages சேர்ந்தது. அப்போ கிராமத்து மக்கள் தான் அதனுடைய உரிமையாளர் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ அவங்க அந்த வில்லேஜோட தலைவருக்கு அவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாய் வந்து கொடுப்பாங்க, அவர் இன்டர்ன் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க. மகள்வாரி முறை வந்து கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங். ஸோ மகள்வாரி முறை 1833 வில்லியம் பெண்டிங் கொண்டு வர. அடுத்த கொஸ்டின், ரயத்வாரி சிஸ்டம் எங்கே இந்தியாவில் ஏற்படுத்துகிறாங்க? இந்தியாவில் முதன் முதலில் தமிழ்நாட்டில் தான் ஏற்படுத்தப்படுகிறது, 1820 சென்னையில். ஸோ ஓகேங்களா, ஸோ ரயத்வாரி முறை, ஸோ ரயோட் அப்படின்னா விவசாயிகள்லாம் அர்த்தம். அடுத்த கொஸ்டின், அமெரிக்காவின் புகழ்பெற்ற நில சீர்திருத்த நிபுணர் லேட்ஜின்ஸ்கி இந்தியாவில் நில சீர்திருத்தம் பற்றி முழுமையாக ஆராயிறார். ஸோ லேண்ட் ரீஃபார்ம்ஸ் பற்றி தமிழ்நாட்டில் இதில் எந்த மாவட்டம் நில குத்தகை, ஸோ மோசமான நில குத்தகை, மோசமான லேண்ட் டென்யூர் சிஸ்டத்தை கொண்டிருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் அதாவது நில சீர்திருத்தங்களால் அதிகமாக லேண்ட் டென்யூர் சிஸ்டத்தினால நில குத்தகை அந்த சிஸ்டத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் வந்து தஞ்சாவூர். ஸோ இது ஒரு பழைய கேள்வி. அடுத்து, மகள்வாரி சிஸ்டம் யார் கொண்டு வந்தா? ஸோ வில்லியம் பெண்டிக். ஸோ இது ஆன்சர் இதிலே இருக்குது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இது. ஸோ இன் ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா டில்லர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் டேக்ஸ் டு கவர்மெண்ட். கிடையாது, இது தப்பு. ஜமீன்தார் முறையில் ஜமீன்தார் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் டேக்ஸ் டு தி கவர்மெண்ட். ஜமீன்தார் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பை கார்ன்வாலிஸ் இன் 1893. கார்ன்வாலிஸ் தான், பட் வருஷம் தப்பு, 1793. ஜமீன்தார்ஸ் வேர் ரெகனைஸ்ட் அஸ் ஓனர் ஆஃப் லேண்ட். கரெக்ட், இந்த மூணாவது பாயிண்ட் வந்து கரெக்ட், ஃபஸ்ட் 2 points வந்து தப்பு. 4th point, ஜமீன்தாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் இன் பெங்கால், பீகார், ஒரிசா, வாரணாசி. அப்போ 3, 4 கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து 3, 4. ஸோ இங்கே தமிழ் வெர்ஷனும் கொடுத்துருக்கோம், அதை வந்து படிங்க. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு வந்து புரியும். அடுத்தது, அடுத்த கேள்வி, ரயத்வாரி சிஸ்டத்தை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால்? 1820 தாமஸ் மன்ரோ. ஸோ ரயத்வாரி முறையை 1820 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்ரோ அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்து 12th கேள்வி, ரயத்வாரி சிஸ்டத்தில் டில்லர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் டேக்ஸ் டு தி கவர்மெண்ட், அதாவது நிலத்தை உழுபவரே அரசுக்கு வரி செலுத்தணும், இது கரெக்டு. ரயத்வாரி சிஸ்டம் ஆர் இன்ட்ரடியூஸ் பை வாரன் ஹேஸ்டிங்ஸ், இது தப்பு, வாரன் ஹேஸ்டிங்ஸ் கிடையாது. ரையோட்ஸ் ஆர் ரெகனைஸ்ட் அஸ் ஓனர் ஆஃப், ஸோ ரையத் அப்படிங்கிறவங்க தான் அந்த விவசாயிகள், அவங்க தான் ஓனர் ஆஃப் லேண்ட், அதுவும் கரெக்ட். ரயத்வாரி சிஸ்டம் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது மெட்ராஸ், அதுக்கப்புறம் பாம்பே, அஸ்ஸாம். ஸோ அப்போ இது கரெக்ட், 2 தப்பு. அப்போ 1, 3, 4 கரெக்ட். ஸோ தமிழில் இருக்கக்கூடியதும் கொஞ்சம் பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்காங்க. அடுத்து கடைசி கேள்வி, முதன் முதலில் மகள்வாரி சிஸ்டம் இந்தியாவில் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆக்ரா அண்ட் அயோத்தி. ஸோ அவுத் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அயோத்தி, ஸோ அந்த பகுதிகளில் தான் வந்து தொடங்கப்படுகிறது. இதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் வந்து முடியுது. இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கானமி, டிஎன்பிசியில் யூனிட் 6 வரக்கூடிய அந்த டாபிக் ரொம்பவும் முக்கியமான ஒரு டாபிக். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க.